உலகத்திலே அல்லாஹு சுபானகுவ தஆலா எத்தனையோ படைப்புகளை ஜீவராசிகளை மலக்குமார்களை நபிமார்களை எல்லாம் அல்லாஹு சுபானகுவ தஆலா படைத்திருக்கிறான் ஆனால் கண்மணி நாயகம் ரசூருல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தியதைப் போன்று அவர்களை சிறப்பு போன்று அவர்களை மகத்துவப்படுத்தியதை போன்று உலகத்திலே எந்த படைப்பையும் அல்லாஹு கண்ணியப்படுத்தியதில்லை உலகத்திலே வந்த எல்லா நபிமார்களும் கடைசி காலகட்டத்தில் வர இருக்கக்கூடிய சையுதுனா முகமது ரசூருல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பற்றி தங்களுடைய சமுதாயங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டுதான் வந்தார்கள் ஆனால் இமாம் பூசேரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தன்னுடைய ஹம்சியாவிலே சொல்லுகிறார்கள் இன்னமா மசலு சிஃபாத்திக லின்சி கமா நுஜூம அல்மா உ உலகத்திலே வந்த எல்லா நபிமார்களும் நபியே உங்களுடைய சிறப்புகளை மனிதர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள் எதை போன்றுதான் தெரியும் எதை போன்று தெரியுமா கமாஜூம அல்மா ஓ தண்ணீர் இருக்கிறது குளம் இருக்கிறது அந்த குளத்திலே வானத்திலுள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் தெரியும் ஆனால் அந்த குளத்திலே காண்பது நட்சத்திரமா நட்சத்திரம் வானத்திலே இருக்கிறது அந்த உருவங்கள் அடையாளங்கள் மட்டும்தான் அந்த தண்ணீரிலே தெரிகிறது இதே போன்றுதான் உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் செய்யுதுனா முகமது ரசூருல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்களுடைய சிறப்புகளை தங்களுடைய சமுதாயங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் நபி சொல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுடைய சிறப்பை உலகத்தில் முழுவதுமாக யாராலும் சொல்லி முடிக்க முடியாது என்ற அர்த்தத்திலே இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹு நம்மையெல்லாம் இந்த உலகத்தில் படைப்பதற்கு முன்னால் ஆலமுல் அருவா ஆன்மாக்களுடைய உலகத்திலே நம்முடைய ஆன்மாக்களை எல்லாம் ஹாஜராக்கி அல்லாஹூ நம்மிடத்திலே ஒரு கேள்வி கேட்டான் அலஸ்து ரப்பிக்கும் நான் உங்களுடைய ரப்பல்லயா நான் உங்களுடைய ரப்பல்லயா என்று கேள்வி கேட்ட பொழுது எல்லா ஆன்மாக்களும் பதில் சொன்னது குர்ஆன் ஷரீஃபிலே வருகிறது قالوا بلا ஆம் நீ எங்களுடைய ரப்புதான் அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய சிறப்பை அந்த ஆன்மா உலகில் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி எல்லா நபிமார்களுடைய ஆன்மாக்களையும் ஹாஜராக்கினான் ஹாஜராக்கிவிட்டு அல்லாஹு சுபஹானஹுவத்தால அந்த நபிமார்களிடத்திலே ஒரு உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டான் சூரத்து ஆல இம்ரானிலே அல்லாஹு சுபஹானஹுவத்தால இந்த விஷயத்தை சொல்லுகிறான் எல்லா நபிமார்களிடத்தில் அல்லாஹு சொல்லுகிறான் லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின் வஹிக்குமத்தின் சும்ம ஜாஅக்கும் ரசூலுன் முசத்திக்குல் லிமா மஹக்கும் நபிமார்களே உங்களுக்கு நான் வேதங்களை தருவேன் உங்களுக்கு நுபூவத்தை தருவேன் அதற்கு பிறகு உங்களுடைய அந்த நுபூவத்தை வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ரசூல் உங்களிடத்திலே வருவார்கள் அப்படி வந்தால்

அவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று சொல்லி எல்லா நபிமார்களையும் அல்லாஹு சொல்ல சொல்கிறான் அதோடு அல்லாஹு சுபேனகுவ அவனும் சாட்சியாகிறான் அது மட்டுமல்ல அந்த ஆயத்துடைய அடுத்த ஆயத்தில் அல்லாஹு சொல்லக்கூடிய விஷயம் இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு யாராவது இந்த உடன்படிக்கையை விட்டு புறக்கணித்து விட்டால் யாரை பார்த்தல்ல சொல்லுகிறான் அவர்கள் சொல்கிறான் எனது ஹபீபு முஹம்மது ரசூருல்லி சல்லி வசல்லம் அவர்களை ஈமான் கொள்ளுவோம் அவர்களுக்கு உதவுவோம் என்று சொல்லிவிட்டு அதை யாராவது புறக்கணித்தால் அவர் என்னுடைய கட்டளையை மீறியவராகிவிட்டார் என்பதாக அல்லாஹு சுபானூர் ரசூருல்லாஹி சொல்லல்லா அழகி வசல்லம் அவர்களுடைய சிறப்புகளை இந்த மனித சமுதாயங்கள் உருவாக்குவதற்கு உருவாக்கப்படுவதற்கு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கண்மணி நாயகம் ரசூருல்லாஹி சொல்லல்லா வலிஹிவசல்லம் அவருடைய சிறப்புகளை அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அந்த நபியின் மீது அந்த நபியை கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த நபியின் மீது நமக்கு மகப்பத்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுட்டி